காவிதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 33 இறை வார்த்தைகள் 14-16 வரை. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ அதாபதே ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறே. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறே. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன். ஆண்டவர் அது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறே. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 அதிகாரம் 4-2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு
அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியமாக்கே. லூக்கா நற்செய்தி 21வது பிரிவு, பிரிவு 21 வார்த்தைகள் 25 28, தொடர்ந்து 34 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகிலே மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும், அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்களது மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்களது உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இந்த உலக வாழ்வுக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும், அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையிலே நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.